ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம மனிதர்களுக்கு அவங்க எதிர்பார்க்காம கிடைச்ச அஞ்சு புதையல்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் நான் கடைசியா காமிக்க போறது எல்லாம் குடுக்கற தேவம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கரெக்டா செட் ஆகும். நம்பர் 5, கோல்டு வார் டேங்க். ரஷ்யாவை சேர்ந்த நிக்குங்கிறவர் மிலிட்டரி டேங்குகளை ஆல்டர் பண்ற ஒரு ஒர்க் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை குவைத் நாட்டுக்கு சொந்தமான ஒரு வகையான மிலிட்டரி டேங்க ஆல்டரேஷன் பண்ணி விக்கிறதுக்காக 30,000 யூரோஸ்க்கு வாங்கியிருக்காரு. நம்ம ஒரு காசுபடி அப்ராக்சிமேட்டா ஒரு 28-30 லட்சம் இதை வாங்கிட்டு வந்த அவரு அதை திறந்து உள்ள பார்க்கும் போது எதிர்பார்க்காத மாதிரி அந்த வண்டியோட டீசல் டேங்குக்குள்ள 5 கோல்டு பார்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அது எல்லாத்தோட மொத்த வெயிட் 30 கிலோ இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவர் இந்த தங்கத்தை 2 மில்லியன் யூரோஸ்க்கு வித்திருக்காரு. நம்ம ஒரு காசு படி ஒரு 18-20 கோடி. என்ன ஒரு லக்ல குடுக்கற தேவம் இருக்கு, கூரையை பிச்சு கொடுக்காம டீசல் டேங்குக்குள்ள கொடுத்திருக்கு. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையே நீங்க யோசிக்கலாம், உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். ஒண்ணும் பெருசா எல்லாம் இல்ல, இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புதையல கிடைக்கும்னு பக்ஷி சொல்லுது. புதையல் வேணும்னா லைக் பண்ணுங்க. நம்பர் 4, கோல்டன் டாக். 2014 வருஷம் கலிபோர்னியாவில இருக்கிற ஒரு கப்பல் அவங்களுடைய நாய வீட்டுக்கு பின்னால இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ்ல வாக்கிங் கூட்டு போயிருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த நாய் என்ன நினைச்சதுன்னு தெரியல, ஒரு இடத்துக்கு போய் தொடர்ந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல உள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதால அந்த கப்பல் அந்த இடத்த ஃபுல்லா தோண்டி பார்த்திருக்காங்க. கடைசி அந்த இடத்துல மொத்தமா 8 பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த பாக்ஸுக்குள்ள 1847 வருஷத்தை சேர்ந்த 1000 கணக்கான கோல்டு காயின்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இதோடைய மொத்த மதிப்பு $10 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 87 கோடி. வளர்த்தா இப்படி ஒரு நாய் எல்லாம் வளர்க்கணும். பாத்ரூம் போகிறதுக்காக நாய் கூட்ட வந்த அவரை அந்த நாய் பணக்காரர மாத்திருச்சு. நம்பர் 3, கிராண்ட்பா பால். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் 2011ல அவருடைய வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள 90s விளையாண்ட ஃபேமஸான பேஸ்பால் பிளேயர்ஸ் உடைய போட்டோஸ், அவங்க சைன் பண்ண கார்ட்ஸ், நிறைய ரேரான கார்ட்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அவருடைய தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்திருக்காரு. கடைசியா அவர் அந்த கார்ட்ஸ் எல்லாம் ஏலத்துல விட்டதுல ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கிற நிறைய பேர் இந்த கார்டு எல்லாத்தையும் $2 மில்லியன் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 18 கோடி. இப்படி ஒரு தாத்தா கிடைச்சதுக்கு ஒரு ரொம்பவே லக்கி இல்ல. நம்பர் 2, கிராண்ட்மா பாக்ஸ். இத பாக்குறதுக்கு மேல உங்களுடைய தாத்தா நீங்க பாத்திருக்கீங்க, அந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுடைய பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவில வாழ்ந்த ஒரு லேடி அவங்களுடைய ஃபேமிலியை விட்டு தனியா போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு 92 வயசு ஆனப்போ அவங்க இறந்தும் போயிருக்காங்க. சரியா 1 மாசத்துக்கு அப்புறமா அந்த பாட்டியுடைய ஃபேமிலி அவங்க வாழ்ந்த அந்த வீட்டை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பாட்டியுடைய ரூம்ல இருந்த ஒரு லாக்கர்ல பேங்க்ல இருந்து கொள்ளடிக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்ஸும் கொள்ளடிச்சவங்களுடைய போட்டோஸும் இருந்திருக்கு. அண்ட் அது கூடவே ஒரு 15,000 US dollars காயின்ஸா இருந்திருக்கு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 13 லட்சம். இதை பார்த்த அந்த ஃபேமிலி இவங்க பாட்டி ஒரு கொள்ளக்காரி நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல நமக்கு காசு சேர்த்து வச்சிட்டாங்களோ சொல்லி சந்தோஷப்படுறதான்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்பர் 1, ஆர்டிஸ்டிக் மாஸ்டர் பீஸ். ஆஸ்திரேலியாவில ஒரு வீடு எடுக்கிற கான்ட்ராக்டர் அந்த வீட்டுல இருந்து ஒரு பழைய போட்டோவை வெறும் $30 கொடுத்து வாங்கிட்டு வந்து அவருடைய வீட்டுல மாட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் அவருடைய பேத்தி விளையாண்டுட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு கையில வச்சிருந்த ஒரு பேப்பர்ல இவர் 40 வருஷங்களுக்கு முன்னால $30 கொடுத்து வாங்கின அந்த பெயிண்டிங் உடைய போட்டோவை போட்டு இது ரொம்பவே ரேரான எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங் போட்டிருந்திருக்கு. இதை பார்த்தா அவரு சரி அப்ப உண்மையாவே இந்த பெயிண்டிங் உடைய விலை எவ்வளவுதான்ப்பா இருக்கும்னு சொல்லி செக் பண்ண முடிவு பண்ணிருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் வீட்டுல இருந்த அந்த போட்டோ உலக புகழ் பெற்ற மார்டின் ஜான்சன் ஹெட்டிங்கிறவருடைய ஒரு மாஸ்டர் பீஸ். அண்ட் அதுக்கப்புறமா $30 கொடுத்து வாங்கின இந்த ஒரு போட்டோ அவரு $1.25 மில்லியன் வித்திருக்காரு. நம்ம ஊரு காசுக்கு ஒரு 11 கோடி. இதுல ஒரு காமெடி கலந்த சோகம் என்னன்னா 40 வருஷமா இவர் இந்த 11 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கிற இந்த ஒரு போட்டோவை சொந்த வீடு கூட இல்லாம வாடகை வீட்டுல மாட்டி வச்சிருந்திருக்காரு. ஓகே, வெயிட், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது புதையல் கிடைக்கணும்ல, அப்ப என்ன பண்ணணும், அதை பண்ணிட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி மனிதர்களால போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்ட ரொம்பவே ஆபத்தான விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுது இந்த வீடியோ பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.